வணக்கம். 10 மணி செய்திகளுக்காக நான் அஸ்லபி ஜாய். தலைப்புச் செய்திகள். பாஞ்சா குளத்தில் தீண்டாமை அடுத்து பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆய்வு. மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடல் இன்று அடக்கம். கடைசி நாளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி. அஇஅதிமுக அலுவலகத்தில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை தாக்கல் செய்கிறது சிபிசிஐடி. சென்னையில் நடிகை பவுலின் ஜெசிகா தற்கொலை தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டிவி காட்சிகள், அலைபேசி அழைப்புகள் குறித்து ஆய்வு. கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியை சீரமைக்கும் பணி தொடக்கம். சேதமடைந்த பொருட்கள் காவலர்கள் முன்னிலையில் அகற்றம். புதிய தலைவரை தேர்வு செய்ய இன்று கூடுகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு. கே எஸ் அழகிரி நீடிப்பாரா என எதிர்பார்ப்பு. சண்டிகர் பல்கலைக்கழக மாணவிகளின் ஆபாச வீடியோ இணையத்தில் வெளியானதாக கூறி தொடரும் போராட்டம். சக மாணவி உட்பட இருவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ஆந்திராவில் ஏடிஎம்மிற்கு நிரப்ப எடுத்துச் சென்ற பணத்தை கடத்தியவர் கைது. 56 லட்சம் ரூபாயுடன் தப்பிய ஓட்டுநர் காருடன் சிக்கினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் செல்பி எடுக்க முயன்றபோது நீரில் தவறி விழுந்த 2 பேர் சடலமாக மீட்ட தீயணைப்புத்துறை. முதுமலையில் சாலையோரம் வீசப்பட்ட பிளாஸ்டிக் பையை உண்ட யானை, அதிர்ச்சி அளிக்கும் வீடியோ காட்சி.